ஹே கைஸ், வெல்கம் டு கிராஃபிக் தமிழ். நம்ம இது வரைக்கும் லாக்டவுன் பீரியட் யூஸ் பண்ணுறதுக்காக ஆன்லைன் கிடைக்கக்கூடிய ஃப்ரீ கோர்ஸஸ் பற்றி பார்த்துட்ருக்கோம். எனக்கு நின்றுலையும் அப்படி ஃப்ரீ கோர்ஸ் கிடைக்கக்கூடிய பெஸ்ட்டான ரெண்டு வெப்சைட் பற்றி பார்க்க போகிறோம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வெப்சைட் வந்து கோர்ஸ் வந்து எல்லாத்துக்குமே அவைலபிளாக இருக்கும், எல்லா டிஸ்பிளின் கதை மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன், எனக்கு இன்ஜினியரிங் பேஸ் பண்ண எல்லா டிஸ்பிளின் கோர்ஸ் அவைலபிளாக இருக்கும். இல்லை நான் வந்து நர்சிங் முடிச்சிருக்கேன், எனக்கு அதுக்கு பேஸ் பண்ண கோர்ஸ் வேணும் அப்படின்னாலும் அந்த டைப் ஆஃப் கோர்ஸ் அவைலபிளாக இருக்கும். இல்லை நான் மேனேஜ்மெண்ட் முடிச்சிருக்கேன்னா எனக்கு அதுக்கேற்ற மாதிரி கோர்ஸ் இருக்கும். அதே மாதிரி எங்களுக்கு அக்கௌண்ட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் அதுக்கேற்ற மாதிரி கோர்ஸ் அவைலபிளாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து வெப்சைட் எல்லாருக்கேற்ற மாதிரி கோர்ஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை மட்டும் போதும், இந்த வெப்சைட்லாம் தாராளமாக கோர்ஸ் படிக்கலாம். ஸோ அதே மாதிரி வந்து இந்த வெப்சைட் வந்து ஃப்ரீ கோர்சஸ் இருக்கு அண்ட் பெய்டு கோர்சஸ் இருக்கு. கோர்ஸ் முடிச்சிங்கன்னா உங்களுக்கு இன்டர்நேஷனல் வேலிட் சர்டிஃபிகேஷன் கொடுத்துருவாங்க. இந்த வெப்சைட் யூஸ் பண்ணி நீங்கள் நம்மளே கோர்ஸ் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ் பண்ண போகிறோம், அப்புறம் வந்து ஆன்லைன் கிடைக்கக்கூடிய தையல் கோர்ஸ் பண்ண போகிறோம். இப்போ ஏன் சம்மந்தம் இல்லாமல் இந்த ரெண்டு கோர்ஸ் சொல்கிறோம்னு நினைக்காதீங்க. நம்மளோட நண்பர் ரெண்டு பேர் கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க ரெண்டு கோர்ஸ் பற்றி சொல்லுங்க அப்படின்னு. ஸோ அவங்களுக்கு அதான் டெடிக்கேட்டாக அந்த கோர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த கோர்ஸ் பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி, நீங்கள் எப்போ தான் நம்ம தினாலுக்கு ஃபஸ்ட் டைம் ஆறீங்க அப்படின்னா, மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனே கொண்டு வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற வெப்சைட் என்ன பார்த்தீங்கன்னா, கோர்ஸ்ரா. இந்த வெப்சைட் பற்றி நீங்கள் ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆன்லைனில் கோர்ஸ் கிடைக்கக்கூடிய ஃபேமஸான வெப்சைட்டில் இதுதான் டாப்பில் இருக்குது. ஸோ அந்த வெப்சைட்ல வந்து பெரிய பெரிய ஆர்கனைசேஷன்லாம் ஒன்றா சேர்ந்த கோர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு மைக்ரோசாஃப்ட், கூகுள், ஐபிஎம், ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய ஆர்கனைசேஷன்லாம் ஒன்றா சேர்ந்த கோர்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ நம்ம இந்த வெப்சைட்ல போயிட்டு என்னென்ன கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது, அதுக்கு எப்படி என்ரோல் பண்ணுறது அப்படின்னு டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ நான் குரோம்ல போயிட்டு கோர்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணுறேன். கோர்ஸ்ரா சர்ச் பண்ணிங்கன்னா சர்ச் ரிசல்ட் வரும். அதில் ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா கோர்ஸ்ரா.org அப்படின்ற வெப்சைட் இருக்கும், அதை கிளிக் பண்ணி உள்ள போங்க. இதான் அஃபிஷியல் வெப்சைட், கிளிக் பண்ணி உள்ள போங்க. சொல்ல போனீங்கன்னா அந்த வெப்சைட்டோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். நம்ம சொன்ன மாதிரி இந்த வெப்சைட் மட்டும் கிடையாது, நீ எந்த வெப்சைட்ல கோர்ஸ் பண்ணாலும் அந்த வெப்சைட் ரிஜிஸ்டர் பண்ணணும். சந்தர்ப்பணம் கேட்டுப்பாங்க பாருங்க, லாகின் ஜாயின் ஃபார் ஃப்ரீ அப்படின்னு. நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணணும், அந்த வந்து நீங்கள் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணீங்க அப்படின்னா லாகின் பண்ணிட்டா போதும். சப்ஜெஸ்ட் க்ளோப் கீழே வந்தோம்னா எந்தெந்த ஆர்கனைசேஷன் கோர்ஸ் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. கூகுள், ஐபிஎம், சான்ஃபோர்ட், டியூக் யூனிவர்சிட்டி, இது மாதிரி வந்து பெரிய பெரிய ஆர்கனைசேஷன் அப்புறம் பெரிய யூனிவர்சிட்டியில் வந்து கோர்ஸ் கொடுத்துருக்காங்க, அதான் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த வெப்சைட் வந்து என்னென்ன மாதிரி கோர்ஸ் அவைலபிளாக இருக்குதுன்னு பார்த்துருவோம். ஸோ கோர்ஸ் பார்க்கறதுக்கு மேலே எக்ஸ்ப்ளோர் அப்படின்னு இருக்கும், ஜஸ்ட் எக்ஸ்ப்ளோர் கிளிக் பண்ணினாலே கோர்ஸ்லாம் டிஸ்பிளே ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எந்த டிஸ்பிளே பேஸ் பண்ணி கோர்ஸ் அப்படி கேட்டிருப்பாங்க. உங்களுக்கு ஆர்ட்ஸ் பற்றின கோர்ஸ் வேணும் அப்படின்னாலும் ஜஸ்ட் ஆர்ட்ஸ் கிளிக் பண்ணி கோர்ஸ் பார்த்துக்கலாம். இல்லை பிஸ்னஸ் பேஸ் பண்ண கோர்ஸ் வேணும் அப்படின்னாலும் பிஸ்னஸ் கொடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கோர்ஸ்லாம் டிஸ்பிளே ஆகும். இதில் வந்து ஒரு டாபிக்ஸ் தான், அந்த டாபிக்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த டாபிக்ஸில் இருக்க கோர்ஸ்லாம் தனியாக டிஸ்பிளே ஆகும். ஸோ நெக்ஸ்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பார்த்தீங்கன்னா அது என்ன மாதிரி டாப்பிக்ஸில் கோர்ஸ் நம்ம கேட்டிருப்பாங்க. இதுமாதிரி நிறைய டாபிக்ஸ் கொடுத்துருப்பாங்க. எனக்கு இன்ஜினியரிங் பற்றி வேணும் அப்படின்னா ஃபிசிக்கல் சயின்ஸ் இன்ஜினியரிங் கொடுத்தீங்க அப்படின்னா இன்ஜினியரிங் பேஸ் பண்ண கோர்ஸ் டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த மாதிரி வந்து இன்ஜினியரிங் பேஸ் பண்ண கோர்ஸ் படிச்சிக்கலாம். இல்லை எனக்கு வந்து மேக்ஸ் பற்றின கோர்ஸ் என்ன அப்படின்னா ஜஸ்ட் மேக்ஸ் அண்ட் லாஜிக் கொடுத்தீங்க அப்படின்னா அதில் கோர்ஸ் டிஸ்பிளே ஆகும். இல்லை நான் நர்சிங் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு வந்து நான் ஹெல்த் பேஸ் பண்ண கோர்ஸ் வேணும் அப்படின்னாலும் ஜஸ்ட் அந்த கோர்ஸ் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் ஹெல்த் கொடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கோர்ஸ் அவைலபிளாக இருக்கும். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஜஸ்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் போகிறேன். கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கோர்ஸ் படிக்க போகிறேன். ஜஸ்ட் எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் போயிட்டு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் போகிறேன். ஸோ கிளிக் பண்ணேன் அப்படின்னா அதில் இருக்க கோர்ஸ் தனியாக டிஸ்பிளே ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் பேஸ் பண்ண கோர்ஸ் டிஸ்பிளே ஆகிட்டே இருக்கும். அப்படி கீழே பார்த்தீங்கன்னா அந்த கோர்ஸ் யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த கோர்ஸ் ஐபிஎம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி மிச்சிகன் யூனிவர்சிட்டி கொடுத்துருக்காங்க. இந்த கூகுள் இந்த கோர்ஸ் வந்து கூகுள் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து தனித்தனி யார் கோர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு டிஸ்பிளே ஆகிட்டே இருக்கும். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா கூகுள் கொடுக்கூடிய கோர்ஸ் கொடுத்து படிக்க போகிறேன். ஸோ என்ன பண்ணுறேன், இது கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா அந்த கோர்ஸ் பேஜுக்கு போயிடுவீங்க. ஸோ அந்த கோர்ஸ் பேஜ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கோர்ஸ் டைட்டில் கொடுத்துருப்பாங்க. ஸோ பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கோர்ஸ் யார் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறது வந்து கூகுள் க்ளவுட். ஸோ அதான் கூகுள் க்ளவுட் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த கோர்ஸ் ரேட்டிங் கொடுத்துருப்பாங்க. இந்த கோர்ஸ்க்கு வந்து 4.6 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் வந்து 32,146 பேருக்கு இந்த கோர்ஸுக்கு ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கோர்ஸ் வந்து நீங்கள் நார்மலாக பண்ணீங்கன்னா பே பண்ணி படிக்கிற மாதிரி வரும். பட் இந்த லாக்டவுன் பீரியடில் நீங்கள் ஃப்ரீயாக படிச்சிக்கலாம். அதாவது ஃபினான்ஷியல் ஐடி யூஸ் பண்ணி நீங்கள் வந்து லாக்டவுன் பீரியடை ஃப்ரீயாக படிச்சிக்கலாம். ஸோ இந்த கோர்ஸ் யாராலும் இப்போ அந்த மாதிரி ஆஃபர் கொடுத்துருக்காங்க. அந்த லாக்டவுன் பீரியட் கோர்ஸ் ஃப்ரீயாக பண்ணுற மாதிரி ஃபினான்ஷியல் ஐடுன்னு ஆஃபர் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபினான்ஷியல் ஐடு கொடுத்தீங்கன்னா இந்த பே பண்ணி படிக்கிற கோர்ஸ் நீங்கள் ஃப்ரீயாக படிச்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆஃபர் வந்து வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு என்ரோல் ஃபார் ஃப்ரீனு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த கோர்ஸ் ஜாயின் ஆகிடுவீங்க. நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கோர்ஸ் பற்றி டீட்டெயில்ஸ் பார்த்துருவோம். அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா அந்த கோர்ஸ் பற்றி அபோட் கொடுத்துருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் அப்படி ஸ்க்ரோல் பண்ணி கீழே பார்த்தீங்கன்னா அந்த கோர்ஸ் மூலம் என்ன கற்றுக்க போகிறீங்க அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த கோர்ஸ் படிச்சீங்கன்னா என்னென்ன ஸ்கில்லாம் உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகும் கொடுத்துருப்பாங்க பாருங்க. டீபக்கிங், க்ளவுட் ஸ்டோரேஜ், கூகுள் க்ளவுட் பிளாட்ஃபார்ம், க்ளவுட் கம்ப்யூட்டிங், இந்த மாதிரி வந்து க்ளவுட் பேஸ் பண்ண ஸ்கில்லாம் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கீழே பார்த்தோம்னா அந்த கோர்ஸ் பற்றி சின்ன ஒரு அபோட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது மாதிரி ரிவ்யூஸும் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் அப்படி ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா அந்த கோர்ஸ் பற்றி சின்ன ஈ கார்டர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது ஃபுல்லாக வந்து கோர்ஸ் பற்றி பேசிக்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் அப்படி ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா அந்த கோர்ஸ் வந்து என்னென்ன பார்ட் இருக்குன்னு கொடுத்துருப்பாங்க பாருங்க.
இந்த கோர்ஸ்ல வந்து நாலு செஷன் வச்சிருக்காங்க. ஸோ அந்த நாலு செஷனும் ஒன்று தனித்தனியாக கொடுத்து பார்க்க பாருங்க. ஸோ இதான் நாலு செஷன். நீங்கள் இது டீட்டெயிலாக பார்க்கணும் அப்படின்னா சிஎல் கொடுத்தீங்க அப்படின்னா டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா இந்த கோர்ஸ் யார் உங்களுக்கு சொல்லித்தர போறாங்கன்னு கொடுத்து பார்க்க பாருங்க. இன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு இன்ஸ்ட்ரக்டர் யார் அப்படின்னா கூகுள் க்ளவுட்ல தான் சொல்லி தருவாங்க. சதவீதம் கொடுத்துருக்காங்க பாருங்க, கூகுள் க்ளவுட் ட்ரைனிங் அப்படின்னு. சரி, இன்ஸ்ட்ரக்டர் கூகுள் க்ளவுட் தான். அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா ஆஃபர் இருக்கும். இந்த கோர்ஸ் யார் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் தான் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ரோல்மெண்ட் ஆப்ஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா என்ரோல்மெண்ட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் கோர்ஸ் ஜாயின் பண்ணும் அப்படின்னா சந்தர் பார்த்தீங்கன்னா என்ரோல் ஃபாஸ்ட் அப்படின்னு கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா அந்த கோர்ஸோட என்ரோல்மெண்ட் பேஜ் போயிடுவீங்க. ஸோ இங்கே என்ன கேட்கும் அப்படின்னா அந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணணும்னா முன்னாடி சொன்ன மாதிரி சைன் அப் பண்ணணும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் யூஸர் வரீங்க அப்படின்னா உங்கள் நேம் இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து சைன் அப் பண்ணிக்கணும். நீங்கள் சைன் அப் பண்ணணும் உங்களோட மெயிலுக்கு வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் மெயில் போகும். நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணணும். கன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா இங்கே உங்களுக்கு டேஷ் போர்டு கிரியேட் ஆகிடும். நீங்கள் ஆல்ரெடி சைன் அப் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் லாகின் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவீங்க, அந்த கோர்ஸ் ஜாயின் ஆகிடுவீங்க. ஸோ கண்டினியூஸாக நீங்கள் கோர்ஸும் படிச்சிடலாம். ஸோ அதே மாதிரி கோர்ஸ் முடிச்சிங்கன்னா சர்டிஃபிகேஷனும் உங்களுக்கு இஷ்யூ பண்ணிடுவாங்க. ஸோ அதே மாதிரி வேறு டிஸ்பிளே கோர்ஸ் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக கோர்ஸ் சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ் பேஸ் பண்ண கோர்ஸ் வேணும். ஸோ நான் கோர்ஸ் படிக்க போகிறேன். ஸோ எப்படி படிக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணி மேலே போகிறேன். ஸோ மேலே போயிட்டு அங்கே சர்ச் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும், அதை போயிட்டு ஜஸ்ட் ஸ்போக்கன் இங்கிலீஷ் டைப் பண்ணுறேன். ஸ்போக்கன் இங்கிலீஷ் போய் சர்ச் பண்ணுறேன். சர்ச் பண்ண அப்படின்னா ஸ்போக்கன் இங்கிலீஷ் பேஸ் பண்ணுற கோர்ஸ் அங்கே டிஸ்பிளே ஆகும். அது பார்த்தீங்களா. ஸோ இங்கே நீங்கள் ஃபில்டர் அப்ளை பண்ணிக்கலாம். எந்த லாங்குவேஜ் வேணும் சூஸ் பண்ணிக்கலாம், லாங்குவேஜ் இருக்கும். அதே மாதிரி வந்து லெவல்ஸ், எந்த லெவல்ஸ் உங்களுக்கு வேணும் சூஸ் பண்ணிக்கலாம். பிகினர் லெவல் வேணுமா, இன்டர்மீடியட் லெவல் வேணுமா, இல்லை ரெண்டு மிக்ஸ் பண்ண லெவல் வேணுமா அப்படின்னு லெவல் சூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டியூரேஷன் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஃபில்டர் பண்ண ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எப்படி ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ் பேஸ் பண்ணி கோர்ஸ் எல்லாமே டிஸ்பிளே ஆகும். ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இந்த கோர்ஸ் பண்ண போகிறேன். ஸோ கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா அந்த கோர்ஸோட அஃபிஷியல் பேஜுக்கு போயிடுவீங்க. ஸோ இங்கே தான் வந்து அந்த கோர்ஸ் பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது மாதிரி வந்து இந்த கோர்ஸ் யார் ஆஃபர் பண்ணுறா அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறது வந்து ஜார்ஜியா ஸ்டேட் யூனிவர்சிட்டி தான் வந்து கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. அதுமாதிரி ரேட்டிங் வந்து 4.8 கொடுத்துருக்காங்க. இந்த கோர்ஸ் நீங்கள் ஃப்ரீயாக பண்ணிக்கலாம், இதுக்கு எந்த ஒரு பேமெண்ட் பண்ண தேவையில்ல. ஸோ அதையும் கொடுத்துருக்காங்க பாருங்க, ஃபினான்ஷியல் அவைலபிள் அப்படின்னு. இந்த ஃபினான்ஷியல் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து லாக்டவுன் பீரியடில் அந்த கோர்ஸ் வந்து ஃப்ரீயாக பண்ணிக்கலாம், எந்த ஒரு ஃபீஸும் பே பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு பார்த்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் அந்த கோர்ஸ் ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் சிலபஸ்ல பார்க்கணும் அப்படின்னா சிலபஸ் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த கோர்ஸ்ல இருக்க சிலபஸ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ அந்த சிலபஸில் பார்த்தீங்கன்னா வீக்லி வீக்லி வந்து என்னென்ன மாதிரி கம்ப்ளீட் பண்ண போட்டுருப்பாங்க பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வீக் வந்து நீங்கள் 4 ஹவர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதில் வந்து 3 வீடியோ இருக்கும், 7 ரீடிங்ஸ் இருக்கும், அண்ட் 3 குவிஸ் இருக்கும். ஸோ அதையும் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி சிலபஸும் பார்த்துக்கலாம். இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் ஸ்டார்ட் என்ரோல் மார்க் ஃபீ கொடுக்குறேன். ஸோ கொடுத்தேன் அப்படின்னா அந்த கோர்ஸ் ஜாயின் ஆயிடுவீங்க. ஸோ ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே நீங்கள் வெப்சைட்டில் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு இந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ் பண்ணலாமா அப்படின்னு. கண்டிப்பாக பண்ணலாம், நல்லாவே இருக்கும். நிறைய வெப்சைட்ல வந்து கம்யூனிகேஷன் கோர்ஸ் கிடைக்குது. பட் நீங்கள் அந்த வெப்சைட் படிக்கிறதோட எனக்கிட்ட இதில் படிக்கலாம், இது நல்லாவே இருக்கும், அந்த ஜென்யூனாகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வெப்சைட் நீங்கள் ஈஸியாக கோர்ஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து கிட்டத்தட்ட 10,000 மேற்பட்ட கோர்ஸ் வந்து வெப்சைட்ல கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் போதும், நீங்கள் எந்த டிஸ்பிளினாக இருந்தாலும் இந்த வெப்சைட்ல தாராளமாக கோர்ஸ் படிக்கலாம். அடுத்து பார்க்க போகிற வெப்சைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட் பற்றி நம்ம சேனல் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். என்ன வீடியோ போட்டிருக்கோம்னா எத்திக்கல் ஹேக்கிங் பற்றி இந்த வெப்சைட்லேருந்து சூப்பராக கோர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி செப்பரேட்டாக தனியாக இன்னொரு வீடியோ போட்டிருந்தோம். நீங்கள் இந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா நான் மேலே கார்டில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஆன்லைன் கிடைக்கக்கூடிய தையல் பயிற்சி சம்பந்தமான கோர்ஸ் தான் வந்து இந்த வெப்சைட்டில் பார்க்க போகிறோம். இந்த வெப்சைட் நேம் என்ன பார்த்தீங்கன்னா உடேமி. ஸோ நான் கூகுள் போயிட்டு உடேமி சர்ச் பண்ணுறேன். உடேமின் சர்ச் பண்ணுறேன். ஸோ உடேமி எட்டு கொடுத்தா அப்படின்னா உங்கள் சர்ச் ரிசல்ட்லேயே ஃபஸ்ட்டே வரும் பாருங்க, உடேமி எடுக்காம அப்படின்னு. ஸோ கிளிக் பண்ணி உள்ள போகிறேன். ஸோ கிளிக் பண்ணி உள்ள போனீங்கன்னா அந்த வெப்சைட்டோட அஃபிஷியல் பேஜ் போயிடுவீங்க. இந்த வெப்சைட்டில் என்னென்ன மாதிரி கோர்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு நான் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். நீங்கள் இந்த வீடியோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்க. இந்த வெப்சைட்டும் கோர்ஸ் ஏற மாதிரி தான் ஒரு ஜெனரலான ஒரு லேர்னிங் வெப்சைட். ஸோ இல்லை கோர்ஸ் எடுக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் கேட்டகரி போயிட்டு கோர்ஸ் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி கேட்டகரி வந்து கோர்ஸ் சூஸ் பண்ணலாம். இல்லை நீங்கள் கோர்ஸ் சர்ச் பண்ணி எடுக்கணும் அப்படின்னாலும் ஜஸ்ட் நீங்கள் போயிட்டு சர்ச் பண்ணி எடுத்தீங்க சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இதில் வந்து டீட்டெயிலாக வந்து அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ என்ன பண்ண போகிறேன், நான் கோர்ஸ் சர்ச் பண்ணி எடுக்க போகிறேன். ஸோ என்ன பண்ணுறேன், சர்ச் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் வெப் டிசைன் சர்ச் பண்ணுறேன். ஸோ வெப் டிசைன் சர்ச் பண்ணனா அது பேஸ் பண்ணி கோர்ஸ்ல எனக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து வெப் டிசைன் பேஸ் பண்ணி இருக்கிற கோர்சஸ். ஸோ நீங்கள் மேலே எப்படி ஃபில்டர் அப்ளை பண்ணிக்கலாம், அந்த கோர்ஸ் உங்களுக்கு எப்படி வேணும் அப்படியே ஃபில்டர் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஸ்க்ரோல் பண்ணி கீழே பார்த்தீங்கன்னா அந்த கோர்ஸ் பற்றி டீடைல் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாமே வந்து பே பண்ணி பிடிக்கிற மாதிரி கோர்சஸ். உங்களுக்கு ஃப்ரீ கோர்ஸ் வேணும் அப்படின்னா அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வாங்க. கீழே வந்து ஃபில்டர் பண்ண ஆப்ஷன் இருக்கும், சந்தர் பற்றி ஃபில்டர் அப்படின்னு அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபில்டர் ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். அதில் போயிட்டு ஃப்ரீ பெய்டு ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். நான் என்ன பண்ணால் ஃப்ரீயை சூஸ் பண்ணுறேன். ஃப்ரீயை சூஸ் பண்ணிட்டு டன் கொடுக்குறேன். கொடுத்தோம் அப்படின்னா எனக்கு ஃப்ரீ கோர்ஸ் மட்டும் தான் டிஸ்பிளே ஆகும். ஸோ அதாவது பார்த்தீங்களா. ஸோ இது வந்து வேர்ட் ப்ரோஸ் யூஸ் பண்ணி எப்படி வெப்சைட் கிரியேட் பண்ணலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ கிளிக் பண்ணி நீங்கள் அந்த கோர்ஸ் படிச்சிக்கலாம். ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா அந்த கோர்ஸ் ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் என்ரோல் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் இங்கே போய் என்ரோல் பண்ணிட்டு இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி நீங்கள் இந்த வெப்சைட் மட்டும் கிடையாது, எந்த வெப்சைட்ல கோர்ஸ் பண்ணாலும் அந்த வெப்சைட் ரெஜிஸ்டர் பண்ணணும். அதையும் கொடுத்துருக்காங்க பாருங்க, சைன் அப் பண்ணி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா உங்களோட நேம், இமெயில் ஐடி, அப்புறம் பாஸ்வேர்ட் இதெல்லாம் கொடுத்து நீங்கள் ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கணும். கிரியேட் பண்ணிக்கனா உங்களுக்கு டேஷ்போர்ட் கிரியேட் ஆகிடும், நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக கோர்ஸ் ஜாயின் ஆகிடுவீங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த வெப்சைட்ல வந்து தையல் பயிற்சி சம்பந்தமான கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நான் சர்ச்சில் போகிறேன், சர்ச்சில் போயிட்டு தையல் சர்ச் பண்ணுறேன். சர்ச் பண்ணோம் அப்படின்னா தையல் பயிற்சி சம்பந்தமான கோர்ஸ்லாம் வந்து டிஸ்பிளே ஆகும்.
ஆகுது. ஸோ அது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து தையல் சம்பந்தமாக இருக்க கோர்சஸ் அதனால வந்து கோர்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக தான் இல்ல, கிட்டத்தட்ட 330 கோர்ஸ் டோட்டலாகவே இருக்கு. ஸோ அதையும் கொடுத்துருக்காங்க பாருங்க. நீங்கள் ஃபில்டர் அப்ளை பண்ணணும் அப்படின்னாலும் ஜஸ்ட் நீங்கள் சைல எப்படி ஃபில்டர் அப்ளை பண்ணிக்கலாம், எந்த லெவல்ஸ் வேணும் அப்படின்னு. நீங்கள் பிகினர் லெவல் வேணும் அப்படின்னா பிகினர் யூஸ் பண்ணிங்கன்னா பிகினர் லெவல் மட்டும் டிஸ்பிளே ஆகும். இங்கே ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பே பண்ணி படிக்கிற கோர்சஸ். ஃப்ரீ கோர்ஸ் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் போயிட்டுனா ப்ரைஸ் கொடுத்துட்டு ஸோ நீங்கள் ஃப்ரீ சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரீ சூஸ் பண்ணிங்கன்னா ஃப்ரீ கோர்ஸ் அவைலபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் கோர்ஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நம்ம ரெடி சொன்ன பார்த்தீங்கன்னா அதே ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக் கோர்ஸ் ஜாயின் ஆயிடுவீங்க. ஸோ கமெண்ட்ல அந்த நண்பர் கேட்டிருந்தாரு தையல் பேர் சொன்னால் கோர்ஸ் கொடுங்க அப்படின்னு. நீங்கள் இந்த விஷயத்தில் கோர்ஸ் பண்ணலாம் பட் வந்து எந்த நல்லா இருக்கும்னு எனக்கு தெரியல. ஏன்னா வந்து தையல் சம்பந்தமாக கோர்ஸ்லாம் வந்து நீங்கள் வந்து நல்லா வந்து ஃபிசிக்கலாக படித்த மாதிரி தான் நல்லா இருக்கும். இந்த மாதிரி ஆன்லைனில் படிக்கிறது எனக்கு அந்த அளவு நல்லா இருக்கும் அப்படின்னு தெரியல. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க, ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படினு கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோஸ்ல வந்து கவர்மெண்ட் கொடுக்கூடிய கோர்ஸ் பத்தி பாத்திருந்தோம், அப்புறம் கூகுள் கொடுக்கூடிய கோர்ஸ் பத்தி பாத்திருந்தோம், அப்புறம் மைக்ரோசாப்ட்ல கொடுக்கூடிய கோர்ஸ் பத்தி பாத்திருந்தோம். நீங்க இந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா நான் மேல கார்லையும் கொடுக்குறேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுக்குறேன், நீங்க செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சி அப்படின்னா வீடியோ லைக் பண்ணுங்க, அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, அண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.